ஹாய், இது உங்கள் விகே சேனல். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதத்தில் வந்து பேங்க் வந்து லீவ் சொல்லியிருக்காங்க 15 நாள். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்து ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, வெர்ஜின் ஹைப்பர் லூப் அப்படின்ற ஒரு போக்குவரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத வாங்க, அப்போ தான் நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு வந்து புரியும். மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஆகஸ்ட் மாதம் வந்து பிறக்க போகுது இல்லையா. அந்த பிறக்க போகிறது பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி நாள் கூட லீவுன்னு சொல்லலாம் பேங்க்கு. ஏன்னா 15 நாள் லீவ் வந்து வரப்போகுது இந்த பேங்க்கோட லீவு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பண்டிகை இந்த டைம் ஃபெஸ்டிவல் வரும். அடுத்த மாதம் வந்து ரொம்ப ஃபெஸ்டிவல் இதுவாக இருக்கும் இல்லையா. அதனால் வந்து கிட்டத்தட்ட 15 நாள் வந்து லீவ் வந்துருக்கு. ரொம்ப ஒரு கஷ்டம்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே பேங்க்கெலாம் போனீங்கன்னா ரொம்ப அலைய விடுவாங்க. காசு எடுக்கணுன்னாலும், பணம் எடுக்கணுன்னாலும், இல்லை பணம் போடணுன்னாலும், இல்லை வட்டி கட்டணும், எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்தான் சொல்லலாம். அந்த மாதிரி வந்து இது அடுத்த மாதம் வந்து ரொம்ப பண்டிகை காலம்னு சொல்லலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா அக்டோபர் 2 வந்து காந்தி ஜெயந்தியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் விஜயதசமி அப்படின்ற மாதிரி, அப்புறம் வந்து ஓ நபி அப்படின்ற பண்டிகை, இந்த மாதிரி நிறையா பண்டிகை வந்து லீவ் வருது. அது மட்டும் இல்லை, செகண்ட் சாட்டர்டே, அது 4th சாட்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேயும் ஞாயிற்றுக்கிழமை, அதில் வர பாதி நாள் போயிடலாம். ஏன்னா ஒரு மாதத்தில் பாதி நாள் லீவ் வருது, ரொம்ப ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் தான். ஏன்னா இப்போ நீங்கள் ஏடிஎம்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த டைம்லேயே, இப்போ இருக்கிற டைம்லேயே வந்து ரொம்ப கஷ்டம் பணம் எடுக்குன்னாலும், அதேமாரி போகணுன்னாலும் பேங்க்கில் வந்து கஷ்டம்தான். அது மட்டும் இல்லை, லீவ் டைம்லாம் சொல்லவே தேவையில்ல. ரொம்ப கஷ்டமான ஒரு பணம் சுச்சுவேஷன் வந்து பழக்கத்துலேயே வராது. அந்த டைம்லலாம் ரொம்ப கஷ்டப்படணும். அதனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்தமாதிரி டேட்லாம் பார்த்து காலண்டர்லாம் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அப்பப்போ போயிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம், ஏன்னா எப்போ வேணாலும் போய் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நீங்கள் பாருங்கள், டெய்லிக்கு ரெகுலராக பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ரெண்டாவதாக விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வெர்ஜின் ஹைப்பர் லூப் அப்படின்ற ஒரு போக்குவரத்தை பற்றி சொன்னேன் இல்லையா. அது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் கர்நாடகா இருக்கு இல்லையா, அந்த சைடில் வந்து இது வந்து கொண்டு வர போகிறதா சொல்லிகிட்ருக்காங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போக்குவரத்துலாம் ரொம்ப நெரிசல் வருது இல்லையா. இப்போ பெங்களூர்லாம் போனீங்கன்னா ரொம்ப ஒரு வெறும் போக்குவரத்து நெரிசலாக தான் இருக்கும். எப்பயுமே ஒரு இடத்துக்கு போனால் டிராஃபிக் ஜாம் நிறையா இருக்கும் இல்லையா. அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்த வந்து இந்த வெர்ஜின் ஹைப்பர் லூப் அப்படின்ற ஒரு இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மணிக்கு வந்து 180 கிலோமீட்டர் வேகத்துக்கு போகுமா. அது எதோட ஒப்பிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த புல்லட் ட்ரெயின் மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதோட 10 மடங்கு வந்து வேகமாக இது வந்து ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி இதோட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் யார் யாரெல்லாம் வந்து கான்ஃபரன்ஸ் மூலமாக பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனம் இருக்குல்ல ஹைஃபோர் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து அந்த தலைவரும் வந்து பேசியிருக்காங்க. அவர் பேர் வந்து சுல்தான் அப்படின்றவர். அதுக்கடுத்து பெங்களூரில் சேர்ந்தவங்க வந்து உள்ளூர் செயலாளர் அப்படின்னு சொல்லலாம், அவரும் பேசியிருக்காரு. அதுக்கடுத்தது அவர் கூட பார்த்தீங்கன்னா விமான நிலையத்தில் வந்து வேலை செய்கிறாங்க இல்லையா தலைவர், அவர் வந்து டிஎம் அப்படின்ற விஜய் பாஸ்கர் அவரோட அவங்கெல்லாம் சேர்ந்து வந்து கான்ஃபரன்ஸில் வந்து பேசியிருக்காங்க. இது வந்து சீக்கிரம் வந்து பெங்களூரில் கொண்டு வர போகிறாங்களா. அதுவும் பெங்களூரோட சென்டர் பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் வந்து ஆரம்பித்து காம்போ அப்படின்ற ஒரு காம்போரி அப்படின்ற ஒரு ஊர் வரைக்குமே இது வந்து கொண்டு வர போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வர போகிறது வந்து பெங்களூர் அப்படின்ற ஒரு ஊர் தான். அந்த ஊரில் கொண்டு வந்துட்டாங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. அதுவும் வந்து ஒரு போக்குவரத்துனா ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லை, ட்ரெயினே வந்து எவ்வளோ பேர் வந்து அதுலேயும் அடித்து நெரிச்சிக்கிட்டு போய் ஒரு வேலைக்கு போனாலே எவ்வளோ கஷ்டம் இல்லையா. இப்போ கரெக்டாக அந்த டைமுக்கு வேலைக்கெலாம் போகணும், ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனு. அந்த சுச்சுவேஷன்லாம் வந்து முறியடிக்கிறதுக்கு தான் இந்த ஹைப்போர்ட் ப்ளூ அப்படின்ற ஒரு போக்குவரத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மாதிரியே தான் இருக்கும். அது வந்து ஒரு பாலம் இருக்கு இல்லையா, அந்த பாலத்துக்குள்ளேயே போகிற மாதிரி ஒரு செட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இது கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா இப்போ ட்ரெயின் எப்படி போகுது இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டில் வந்து வேகமாக போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட வீடியோ.